ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கிட்டே பேசிகிட்டு இருக்கிறது இந்த ஸ்டோரி வேல்ட் அனுராதா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தாலும் உடனே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னென்னா ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியாது இந்த வார்த்தைகளோட பவர் என்னங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வாழ்க்கையில் ரொம்ப சாதிச்சவங்களோட அவங்களோட இன்டர்வியூலாம் பார்த்துருக்கீங்களா அவங்களாம் நிறைய நேரங்களில் நான் அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்லைங்க எனக்கு அவ்வளோலாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதுக்கு பேர் தன்னோட பொண்ணு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கும் மேலே போய் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகளோட பவர் என்னன்னு உங்களுக்கே புரியும் இந்த உலகத்தில் எனக்கு தெரியாதுன்னு ஒரு மனுஷன் என்னைக்கு ஒத்துக்கிறானோ அன்னைக்கு தான் அவனோட மனசு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தயாராகும் இவ்வளோ பெரிய உலகத்தில் நம்ம வாழ்க்கை ஒரு சின்ன தூசி மாதிரி தாங்க எங்கேயோ இருந்துட்டு அப்படியே எங்கேயோ பறந்து போயிட போகுது அதிகபட்சமாக நூறு வருஷம் வாழ்கிற நம்மளால் பெருசாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் எப்படிங்க தெரிஞ்சுக்க முடியும் சில சமயங்களில் நம்ம ரொம்ப பெரிய அறிவாளினோ இல்லை பெரிய ஞானினோ நினைக்கிற ஒருத்தர் நம்மக்கிட்ட இன்றைக்கி நான் நிறைய புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தாங்க இருக்கும் எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை தானே நாம் எப்போ எல்லாமே தெரியும்னு நம்பி அதில் ரொம்ப பிடிவாதமாக இருக்கமோ அப்போ நம்மளால் புதுசாக எதையுமே தெரிஞ்சுக்க முடியாதுங்க புதுசாக என்னங்க புதுசாக உண்மையான நிதர்சனமான விஷயங்களை கூட நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது நாம் நினைக்கிறது தான் சரின்னும் நமக்கு தான் எல்லாமே தெரியணுன்னு நினைப்போம் சின்ன வயசுலேருந்து ரொம்ப நல்லா படித்து நல்ல ரேங்க் வாங்கி எல்லாராலையும் பாராட்டப்படுற நிறைய பேர் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாமல் போய்ட்றாங்க அதே சமயம் ஆவரேஜாக படித்து இல்லை ஃபெயில் மார்க்ஸ் கூட வாங்கி எப்படியோ கஷ்டப்பட்டு படித்து முடித்து பின்னாடி வாழ்க்கையில் ரொம்ப பெரிய சாதனைகளை செஞ்சுருக்காங்க நாம் கூட பல சமயங்களில் சொல்லுவோம் இவனுக்கெல்லாம் ஒரு சென்டென்ஸ் கூட தப்பு இல்லாமல் எழுதவோ பேசவோ தெரியாது இவனெல்லாம் இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான் நல்லா தான் படித்தேன் ஸ்கூலில் காலேஜ்லலாம் என்ன பாராட்டாதவங்களே கிடையாது ஆனால் பாரு நான் இப்போ தண்டமாக இருக்கேன் அவனுக்கெல்லாம் அதிர்ஷ்டம்ப்பா டைம் நல்லா இருந்தால் தானே எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக அதிர்ஷ்டம்லாம் ஒன்றும் இல்லைங்க அவங்க ஒரு பவர்ஃபுல்லான விஷயத்தை ஏற்றுக்கிட்டாங்க அதுதான் விஷயம் அது என்ன விஷயம் தெரியுமா ஐ டோன்ட் நோ இதுதான் அந்த விஷயம் அவங்க சின்ன வயசுலேருந்தே தனக்கு தெரியாதுன்னு ஒத்துக்கிட்டு போராடி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க அதுவே அவங்களுக்கு பின்னாடி வாழ்க்கையில் உதவியாகவும் இருக்குது நம்ம தெரியாதுன்னு ஒத்துக்கிட்டா தானே புதுசாக வர்ற விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் நாம் தான் சின்னதுலேருந்தே நல்லா படிக்கிறோமே நிறைய மார்க்ஸ் வாங்குகிறோமே நமக்கு எல்லாமே தெரியும் இதுக்கு மேலே என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிடுறோம் அப்புறம் எப்படி மாறிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் புதுசு புதுசாக வர்ற விஷயங்களை தெரிஞ்சுக்க முயற்சி செய்வோம் அதனால தான் நம்மளால் பெருசாக வளர முடியாமல் போயிடுது முதல்ல நமக்கு எல்லாமே தெரியுங்கிற நினப்ப விடணும் அப்போ தான் நாம் மாறிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டு புதுசாக கற்றுக்கிட்டு பெருசாக வெற்றியை பார்க்க முடியும் தாங்க ஒரு அழகான கிராமத்தில் ஒரு சிலை செய்கிறவன் இருந்தான் அவன் ரொம்ப அழகாக சிலையெல்லாம் செய்வான் அவனோட சிலையை எல்லாரும் ரொம்ப ரசித்து வாங்கிட்டு போவாங்க அவனுக்கு ஒரு பையன் இருந்தான் அந்த பையன் சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா கூட சேர்ந்து சிலை எப்படி செய்கிறது அப்படின்னு அழகாக கற்றுக்கிட்டான் இருந்தே அவன் ரொம்ப அழகாக சிலையெல்லாம் செய்வான் அவன் கொஞ்சம் வளர்ந்து பெரியவனான அப்புறம் அவனே தனியாக சிலையை செஞ்சு விற்க ஆரம்பிச்சான் அவங்க அப்பாவோடய செலை விற்கிறத விட இவனோட செலை ரொம்ப அதிகமாக விற்றுச்சு அதிக பணம் கொடுத்தும் வாங்கிட்டு போனாங்க எல்லாருக்கும் இவனோட செலை தான் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் அவங்க அப்பா மட்டும் எப்போ இவன் செலை செஞ்சாலும் அதில் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பார் அது அவனுக்கு பிடிக்காது தான் இருந்தாலும் என்னமோ அப்பா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை கேட்டுட்டு அடுத்த முறை அதை கொஞ்சம் திருத்திக்க முயற்சி பண்ணுவான் இதே மாதிரி நாட்கள் ஓடிக்கிட்டே இருந்தது கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அவங்க அப்பாவோட செலை சரியாக விற்காமலே போயிடுச்சு இவனோட சிலையை தான் எல்லாரும் விரும்பி வாங்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் திமிர் வர ஆரம்பிச்சிருச்சு அப்போது அவங்க அப்பா ஏதாவது குறை சொன்னாருன்னா என்னப்பா நீ என்னமோ ரொம்ப நல்லா சிலை செய்கிற மாதிரி எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்க இருக்க உன்னோட சிலையை தான் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்களே நான் தான் இந்த ஊர்லேயே ரொம்ப நல்லா சிலை செய்கிறவன் எனக்கே நீ வந்து அட்வைஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கோச்சுக்கிட்டான் அவன் அப்படி சொன்னதுக்கப்புறம் அவங்க அப்பா குறை சொல்கிறது நிறுத்திட்டாரு ஆனால் அவனுக்கு தான் தான் ரொம்ப பெரிய ஆளுன்னும் அவனை விட யாருமே ரொம்ப அழகாக சிலை செய்யவே முடியாதுன்னு ஒரு கர்வம் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் அவன் செலை செய்யும்போது அவ்வளோ கவனமாக செய்யறதில்ல புதுசாக எதையும் கற்றுக்கணும்னு நினைக்கிறதில்ல தனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு ஒரு நினப்போடு சிலை இருந்தான் ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவன் சிலையை வாங்காமல் விட்டுட்டாங்க முன்னே எப்போ பார்த்தாலும் அவனோட சிலையை அதிக விலை கொடுத்து வாங்கிட்டு இருந்தவங்கலாம் இப்போது சிலை வாங்கிறதை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் அப்படியே விலையும் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் அவனுக்கு என்னடா இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டே போய் கேட்டான் அப்பா ஏன்பா இப்படியெல்லாம் ஆகுது என்னோடய சிலை யாரும் அதிகம் வாங்க மாட்டேங்கிறாங்க விலை கம்மியாக கேட்குறாங்க எதனாலப்பா இப்படி ஆகுது அப்படின்னு போய் கேட்டான் அப்போ அவங்க அப்பா சொன்னார் எனக்கு அப்போவே தெரியும்ப்பா இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும் அப்படின்னு எனக்கு அப்போவே தெரியும் ஏன்னா உன் வயசில் நான் என்ன தப்பு பண்ணணும் அதை தான் இப்போ நீ பண்ணுற அதனால் எனக்கு அப்பயே தெரியும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா முன்னையே நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்லப்பா அப்போ இந்த பிரச்சனையும் வந்திருக்காதுல்ல அப்படின்னு சொன்னான் அப்போது நான் என்ன சொல்லியிருந்தாலும் அது கேட்குற மனநிலையில் நீ இல்லை நான் என்ன சொல்லியிருந்தாலும் நீ ஏற்றுக்க இல்லை அதனால தான் நான் சொல்லலை சரி நீ எப்போ கேட்குறியோ அப்போ சொல்லலாம் அப்படின்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னார் சரி இப்போயாவது சொல்லுப்பா அப்படின்னு அந்த பையன் சொன்னான் அதுக்கு அவர் சொன்னார் அவர் சின்ன பையனாக இருக்கும்போது அவங்க அப்பா இதே மாதிரி அவர் என்ன வேலை செஞ்சாலும் அதில் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாராம் அப்போ வந்து இவரும் கொஞ்சம் பெரிய பையனானப்புறம் கோச்சுக்கிட்டாரான் அவங்க அப்பாக்கிட்ட என்ன நீ நான் என்ன பண்ணாலும் நீ குறை சொல்லிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிட்டாரான் அப்போது அவர் சொன்னார் அவங்க அப்பா எப்பயுமே உனக்கு எல்லாமே தெரியும்னு நீ நினச்சின்னா நீ எதையும் புதுசாக கற்றுக்க மாட்டேன் தம்பி அதனால் நமக்கு எல்லாம் தெரியுங்கிற நினப்பை முதல்ல விடு இன்னும் புதுசாக எதாவது கற்றுக்கணும் நமக்கு எதுவும் தெரியாது இன்னும் இனிமே தான் கற்றுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி ஒரு வேலையை செய் அப்போ தான் உன்னோடய கவனம் முழுசாக அதில் இருக்கும் அப்படின்னு சொன்னாரான் அப்புறம் தான் அவருக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு அவரும் ஒரு ஒரு வேலை செய்யும்போதும் நம்ம புதுசாக ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப கவனமாக செய்ய ஆரம்பித்து ஒரு ரொம்ப நல்ல நிலைமைக்கு வந்தாராம் நல்லா அழகாக செல செஞ்சு நல்ல பேர் வாங்கி ஒரு நல்ல நிலமைக்கு வந்தாராம் அப்படின்னு அவரோட பழைய கதையை சொன்னார் அதுக்கப்புறம் தான் அந்த பையன் சொன்னால் அப்பா என்னை மன்னிச்சிடுப்பா நானும் தப்பு பண்ணிட்டேன் நான் இனிமேல் அது மாதிரி இருக்க மாட்டேன் நான் என்ன செஞ்சாலும் ரொம்ப கவனமாக செய்கிறேன் உண்மையாகவே எனக்கு கொஞ்சம் கவனம் குறைய ஆரம்பிச்சிருச்சு தான் அதனால் இனிமேல் நான் சிலை செய்யும்போது ரொம்ப கவனமாக செய்கிறேன் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற நினப்பை விட்டுட்டு பொறுமையாக கவனமாக புதுசு புதுசாக தெரிஞ்சிக்கிட்டு நான் செய்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நல்லா சிலை செய்ய ஆரம்பித்து திரும்ப பழையபடி நல்லா விற்க ஆரம்பிச்சிட்டான் இந்த கதையில் பார்த்தீங்கன்னா அந்த சிலை செய்கிறவன் எப்போ தனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினச்சானோ அதுக்கப்புறம் அவனோட க்ரியேட்டிவிட்டி அப்படி நின்று போச்சு அதனால தான் அவனோட சிலைகளை யாரும் விரும்பாமல் போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த சிலையோட விலையெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு தான் அவனுக்கு புத்தி வர ஆரம்பிச்சிது நாம் ஏங்க ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கணும் அந்த பிரச்சனையே வராமல் தடுக்கலாம் இல்லைங்களா அதனால் நம்ம பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு எல்லாம் தெரியுங்கிற அந்த மனசில் இருக்க ஒரு விஷயத்தை தூக்கி போட்டுட்டு நமக்கு தெரியாது இன்னும் நம்ம நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு மனசுக்கு புரிய வச்சுருவோம் என்ன நான் சொல்கிறது சரிதானுங்களே என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்குங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்டோரிபல் தனுராதா நன்றி வணக்கம்